நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பத்தின ஒரு புதிய அப்டேட் தான். எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து இன்னைக்கே வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்குது, அதுக்குண்டான மெசேஜும் வந்திருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபா 10 பைசா அப்படிங்கிற மாதிரி வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்க சொல்றாங்க. அந்த 1 ரூபா 10 பைசா கிரெடிட் ஆயிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த 1000 ரூபா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அது கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த 1000 ரூபா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அந்த 1 ரூபா 10 பைசா கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து இப்ப அந்த 1000 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து வந்திருக்குது. ஆனா 1 ரூபா 10 பைசா கிரெடிட் ஆயிருக்கவங்களுக்கும் வந்து அக்கௌண்ட் செக் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிரும். ஏன்னா நாளைக்கு தான் இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் வந்து துவக்கி வைக்க போறாரு. இருந்தாலும் வந்து இன்னைக்கே வந்து ஒரு சிலர் சொல்ல முடியாது, நிறைய பேத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு அமௌண்ட் வந்தவங்களும் சரி வராதவங்களும் சரி பயப்பட வேண்டிய, வந்தவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம், வராதவங்க வந்து அதுக்குண்டான ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது வந்து 1 ரூபா 10 பைசா வந்தவங்களும் 1000 ரூபா வந்து வந்தவங்களும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே வராதவங்க, மெசேஜ் வரல, எந்த அமௌண்ட்டுமே வரல அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கும் முதலமைச்சர் வந்து ஒரு SMS அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து செய்தி வெளியீடு நம்பர் 1878 பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நாளை பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் தொடங்கப்பட்டு 1,60,50,000 குடும்ப தலைவிகள் இனி மாதந்தோறும் பயன்பெற உள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18ஆம் தேதி வரைக்கும் வந்து SMS வரல, எந்த அமௌண்ட்டுமே வரல அப்படிங்கும் போது வந்து 18ஆம் தேதி வந்து நமக்கு வந்து வராதவங்களுக்கு ஒரு SMS அனுப்புவாங்க, எதனால வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது வந்து காரணம் அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா வந்து இல்ல ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, அந்த காரணம் வந்து நமக்கு சூட்டபிளா இல்ல அப்படின்னா நம்ம வந்து தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சா கண்டிப்பா வந்து இ சேவை மையத்துல வந்து மறுபடியும் ரீஅப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால 18ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணி நீங்க இ சேவையில வந்து மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பிட்ட நாள் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து அடுத்த அது மேல எடுத்திருக்கிற ஸ்டெப் பத்தி உங்களுக்கு SMS பண்ணுவாங்க, அந்த ஸ்கீம்ல வந்து மறுபடியும் வந்து ஆட் பண்ணிக்க உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அமௌண்ட் வந்தவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம சேனல் மூலமா வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். வணக்கம்.